உங்களுக்கு தைக்க தெரியுமா? நீங்க தைச்ச டிரெஸ் நீங்களே போட்டு நடக்கிறப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு கூட ஒன்று தைச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, யாருக்காக நான் இந்த ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ண போறேன், நம்ம அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் ஆனா என்ன பண்ணணும் தெரியல, ஸ்கில் இருக்கு ஐ வாண்ட் டு மேக் மணி பட் எப்படின்னு தெரியலன்னா இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். உங்களுக்கு தைக்க தெரியுமா? நீங்க தைச்ச டிரெஸ் நீங்களே போட்டு நடக்கிறப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு கூட ஒன்று தைச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, நம்ம கிட்ட இவ்வளோ ஸ்கில் இருக்கு ஆனால் இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படி இந்த தையல் தொழில ஆரம்பிக்கிறது. நம்மளால நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், பிஸ்னஸ் அப்படின்னாலே பெரிய இடம் வேணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதான் நமக்கு மைண்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தாட். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஸ்பேஸை வச்சு கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஃப்ளோரிஷ் இந்த பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆடியன்ஸ் யார், அதாவது டார்கெட் யார் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது கிட்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், ஜென்டில்மேனாக இருக்கலாம், இல்லை என்கிட்ட வந்து நானும் பண்ணுறேன், என் அக்காவும் பண்ணுறாங்க, என் தங்கச்சியும் பண்ணுறாங்க, வி ஹாவ் த டைம், எங்களால் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே கூட வந்து டார்கெட் ஆடியன்ஸை வச்சுக்கலாம். பட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி நீங்கள் டிசைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் யூ வில் பி நோன் ஃபார் இட். லைக் ஓகே, லேடிஸா நீ அவங்ககிட்ட போமா நல்லா தைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னா நீங்கள் மாலா கட்ட போங்க அவங்க நல்லா தைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு யூனிக் அந்த ஒரு நேம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் போடுறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பிளவுஸ் தைக்கிறதுலேருந்து, சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறதுலேருந்து, சல்வார் தைக்கிறதுலேருந்து, குர்த்தி தைக்கிறதுலேருந்து, லெஹங்கா தைக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் அவைலபிளாக வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன, யாருக்காக நான் இந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம பிஸ்னஸ் அப்படினால பெரிய ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாதுங்க. நம்ம வீட்டில் ரெண்டு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மிஷின் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு வந்து போதும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு மிஷின் வைக்க போகிறோம், ரெண்டு சேர் போட போகிறோம், வெர்டிக்கலாக அதாவது நம்மளோட ஷெல்ஃப்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் ஒரு ட்ரையல் ரூம் மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வராங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரையல் ரூம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், நம்ம டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், நாம் வந்துட்டு ஒரு ஸ்பேஸை நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது நம்ம வந்து இந்த துணியை தைச்சு அவங்ககிட்ட ப்ராடக்டாக கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஷின் வாங்குறதுக்கு நம்ம நார்மல் பெடஸ்ட்ரியன் மிஷின், அதாவது கால் வச்சு அடிக்கணும் இல்லையா, அந்த மிஷினை நம்ம வாங்குறோம் அப்படின்னா 1000-2000 வந்து ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு மிஷின் வாங்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ 2000-4000 ஆகும். ப்ளஸ் சின்ன சின்ன விஷயங்கள், த்ரெட் ஆகட்டும், பட்டன்ஸ் ஆகட்டும், எம்ப்ராய்டரி போடணும்னா அதோட திங்ஸ் ஆகட்டும், இதில் நம்ம வந்து அடிஷனலாக வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்டிச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேபர். ஸோ நீங்கள் வந்து யாரையாவது வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ ஒரு 12-20% வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிக்கணும். அண்ட் அது போக உங்கள் கையில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல மார்ஜின் வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ராண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே வந்து இருக்காது. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் அவ்வளோ நல்லா இருக்கிறப்போ மக்கள் அதை தேடி வருவாங்க. தேடி மட்டும் வரமாட்டாங்க, எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க நீ தைக்கணுமா, நீ வந்து அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற அவங்ககிட்ட போ நல்லா தைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ப்ராண்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஒன் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறோம், அதாவது யாருக்காக தைச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு ஸ்பேஸ், வீட்டில் வந்து எங்கே இந்த தையல் மிஷின் வைக்க போகிறோம், எங்கே நம்ம இருந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறோம். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நம்ம அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம வந்து வைக்க முடியும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு அந்த மிஷின் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரியும், ஒன்று இந்த மாதிரி கால் வச்சு நம்ம பண்ணுற மிஷின் இருக்குது, இன்னொன்று ஆட்டோமேட்டிக்லி அதாவது கால் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பட்டன் போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிற மிஷினும் நமக்கு இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு மிஷின் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ எது அஃபோர்டபுளோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குது, என்னென்ன ஸ்டிச்சிங் இருக்குது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஓகே பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டெய்லரிங் அப்படின்னு வரப்போ அதில் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும்,
சரி நிறைய காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டு ஹீரோஸ் ஆகட்டும் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் நம்ம மீடியாவில் வந்து நிறைய காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு ஆசை வரும் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அங்கே வந்து வரும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஆகட்டும் அவங்க க்ரியேட்டிவிட்டி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு யூனிக்கான நல்ல டிசைனை அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு 3 to 6 months கோர்சஸ்லாம் கூட வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரி ஒருவேளை நீங்கள் வந்துட்டு டெய்லர் ஹையர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்களான்னு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தானே ஓகே தப்பு இது கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம கீழே டெய்லர் இருக்காங்க ஹையர் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்மளோட 4th point. 5th, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். மற்ற பிஸ்னஸ் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு என்ன தேவை, ஒரு மிஷின் இல்லை 2 மிஷின், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், பட்டன்ஸ் ஆகட்டும் த்ரெட் ஆகட்டும் ஏதாவது எம்ப்ராய்டரி போடணும்னா அதோட திங்ஸ் ஆகட்டும் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து தேவை. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த காசை வச்சு கூட நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா பேசிக்கான ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் போதும். நீங்கள் வந்து ஒரு சாரிக்கு ஃபால்ஸ் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும், நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், ஒரு லைனிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற காசை நீங்கள் திரும்ப பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஒரு யூனிக்னஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இவங்களோட ஸ்டைல் இது, இவங்க கிட்ட ஒரு லெஹங்கா கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக தச்சு கொடுத்துருவாங்க, மூவியில் போட்டு அந்த ஹீரோயின் நடந்துறாங்க தெரியுமா அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுருவாங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேன், அவங்க மட்டும் வரமாட்டாங்க அவங்க கூட சேர்த்து 10 பேரையும் கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அது நம்மளோட ஒரு ஹேபிட்னு சொல்லலாம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், சாம்பார் சாதமா நீ வந்து இந்த முக்கில் இருக்கிற அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், ஏன்னா நமக்கு அங்கே பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சவங்க அப்படின்றப்போ அவங்களும் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லரிங் அப்படின்னு வரப்போ உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் ஒரு பிராண்ட் ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ மக்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைப்போம் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த காசு நீங்கள் திரும்ப பிஸ்னஸ்லேயே போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பெரிய ஸ்பேஸாக மாற்றலாம் நிறைய மிஷின்ஸ் கொண்டு வரலாம், தட் இஸ் அப் டு யூ. பட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு மற்ற பிஸ்னஸ் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே கம்மி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th, நம்ம சூயிங் மிஷின் வாங்கணும், அதாவது தையல் மிஷின் நம்ம வந்து வாங்கணும். ஸோ 2 types ஆஃப் தையல் மிஷின் வந்து இருக்குது. ஒன்று வந்து எட்ஜ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இன்டர்லாக் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வந்து வேணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹெட் சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச் மிஷின். ஸோ இது நம்மளோட நார்மல் மிஷின் சிங்கிள் நீடில் இருக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளேயும் ஸ்டிச் பண்ணணும் அதோட எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணணும். இந்த எட்ஜஸ் ஸ்டிச் பண்ணுறது நமக்கு இன்டர்லாக் மிஷின் வந்து தேவை. ஸோ இந்த 2 மிஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசான்லாம் ஒரு குத்துமதிப்பான விலை சொல்லணும் அப்படின்னா 3,500-6,000 உங்களுக்கு இன்டர்லாக் மிஷின்லாம் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை மிஷின் வேணும், நீங்கள் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பேசிக்கான டெய்லரிங் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு டெய்லரிங் ஆல்ரெடி தெரியுமா, சரி நீங்கள் வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா யோசிச்சுட்டு இருந்தீங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது உங்களோட பிளேஸ்லேருந்து ஓகே திஸ் இஸ் ரைட் ஃபார்மி அப்படின்னு உங்களுக்கு தெரியுறப்போ யூ கேன் கோ ஹெட். ஸோ 7th point என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான டூல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு வந்து தேவை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட், ஒரு கிளாத் வருது, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ மெஷரிங் டேப் நமக்கு வந்து தேவை, அதுக்கப்புறம் சாக் வச்சு மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த சாக் நமக்கு வந்து தேவை, கட் பண்ணுறதுக்கு சிசர் தேவை, அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன்ஸ் கேட்குறாங்க எம்ப்ராய்டரி கேட்குறாங்க அப்படின்னா த்ரெட்ஸ் வேணும், அது சம்மந்தப்பட்ட விஷயம்னா நமக்கு வந்து தேவைப்படும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டேபிள் வந்து வேணும். ஏன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூ நீட் அ குட் டேபிள், ஒரு பேட்டர்ன்லாம் போடுறீங்கன்னா யூ நீட் அ நைஸ் டேபிள். ஸோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட கம்ஃபர்ட்காக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு அடிஷன் சொல்லணும் அப்படின்னா ஹேங்கர்ஸு ஸ்டாண்டு ரேக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து வைக்கிறதுக்காகட்டும் இல்லை புதுசாக ட்ரெஸ்ஸு கொண்டு வராங்க அப்படின்னா அதை வைக்கிறதுக்காகட்டும் நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் கண்டிப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்பேஸ் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அப்பீலிங்காக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு, அண்ட் அந்த ட்ரஸ்ட் இமீடியட்லி வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிடும். ஸோ நார்மலி நம்ம அப்படி தானே ஒரு இடத்துக்கு போகிறோம் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஓ சூப்பர் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அயன் உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 8th விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, ப்ரைஸ் செட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம லொக்காலிட்டியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு உமன் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லேடிஸை. ஸோ அந்த இடத்துல அவங்க என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, குர்த்தி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஃபால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ளவுஸ் லெஹங்கா சல்வார் கமீஸ் ஸ்கர்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு வந்து இருக்கும். பட் நம்ம லொக்காலிட்டியில் மற்ற டெய்லர்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்காம ஓகே நம்ம பக்கத்தில் ஒரு டெய்லர் இருக்காரு, அவர் வந்து ஒரு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ண இடத்துல நம்ம 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க? கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே ப்ரைஸ் ஹையாக இருக்கு. ஸோ ப்ரைஸ் ஹை எப்போ பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு யூனிக் பிராண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் வி கேன் ரைஸ் த ப்ரைஸ். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் அப்போ வருவாங்க, அந்த ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட் இப்போ பில் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ப்ரைஸஸ் வந்து கொடுக்கணுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சார்ட் எடுத்துகிட்டு எழுதுங்க, ஓகே குர்த்தா இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், சாரி ஃபால்ஸ் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிளான ஒரு லொக்கேஷனில் யூ கேன் ஹேங் இட் ஆஃப். ஸோ கஸ்டமர்ஸ் வரப்போ அவங்க வந்து பார்த்துக்கலாம், ஓகே நான் வந்து சல்வார் கமிஸ் தைக்க வந்திருக்கேன், நீங்கள் வந்து 250 வாங்குறாங்க, ஓகே குட் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பேரம் பேசுகிறதோ ஒரு பார்கெனிங் அந்த மாதிரி வந்து நடக்கவே கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரைஸை டிசைட் பண்ணிட்டு வாலில் ஹேங் பண்ணிடுங்க. 9th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறேன்னா நான் ப்ரொவைட் பண்ணுறேன்றதை தெரிஞ்சால் மட்டும்தான் மக்கள் என்கிட்ட வருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட இந்த டெய்லரிங் ஷாப்பை ப்ரொமோட் பண்ணணும். எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்? சின்ன பேம்ப்ளெட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் சின்ன பேம்ப்ளெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு காலனியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பேம்ப்ளெட்ஸ் நீங்கள் வீடு வீடாக போயிட்டு யூ கேன் கிவ் இட் ஆஃப், இல்லைனா யூ கேன் கீப் அ ஃப்ளெக்ஸ் பேனர், அதில் உங்கள் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த பேனர் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த மாதிரி எங்கள் டெய்லரிங் வந்து செய்யப்படுது, நாங்கள் வந்து இதெல்லாம் கூட வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சியான பேனர் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பீப்புள் வில் கெட் அட்ராக்டட். ஸோ உங்களோட ஷாப்புக்கு கண்டிப்பாக ஒரு பேர் வச்சுக்கோங்க, உங்கள் பேரை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களோட பேர் வைக்கலாம். இட் சம்திங் வெரி ஃபேன்சி, யூ கேன் கோ ஃபார் எனி திங் யூ லைக், ஆனால் இட் ஷுட் பி அப்பீலிங். அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே அந்த பேனரை பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும் சூப்பராக இருக்குல்ல இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டெசிஷன் வந்து அந்த கஸ்டமர் எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஆஃப்லைன். இன்னொன்று என்ன, ஆன்லைன். ஸோ ஆன்லைன் வரப்போ வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எங்கெல்லாம் உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூ கேன் ப்ரொமோட். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது வந்து சின்னவங்க இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஏஜாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் பீப்பிள், லைக் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இருக்காங்கன்னா சோஷியல் மீடியா பற்றி நிறையாவே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி கொடு, கமெண்ட் பண்ணுறாங்களா ரிப்ளை பண்ணு, ஏன்னா டிசைன்ஸ் என்னோட ஓன் டிசைன்ஸ், என் யூனிக் டிசைன்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வேணுமா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்கல்ல. அண்ட் எத்தனை பேர் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணி அட்வர்டைசிங் பண்ணி எவ்வளோ பெரிய லெவல் ரீச் ஆயிருக்காங்கன்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரெண்டுலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட புது கடை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த புது கடை வளர்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும், பட் அதுக்கு மெயின் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ இன்னொன்று நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமரோட ட்ரெஸ்ஸை நீங்கள் சூப்பராக தைச்சு கொடுத்துட்டீங்க, கஸ்டமர் இஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போயிட்டு அவங்க சிஸ்டர்கிட்டயோ பிரதர்கிட்டயோ, நீங்கள் எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அவங்க பிரதர்கிட்டயோ, அவங்க குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோ, இல்லைனா அவங்க யூனிஃபார்ம்ஸோ, யூனிஃபார்ம்லாம் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலோட டையப்பே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். யூ கேன் கெட் திஸ் யூனிஃபார்ம்ஸ் ஆஃப் என்டையர் ஸ்கூல். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்குன்னு பாருங்களே, நீங்கள் வீட்லேயே உட்காந்து தைக்கலாம் உங்களோட ஸ்பேஸில் உங்களோட கம்ஃபர்ட்டில், பட் உங்கள் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் தரமாக இருக்கணும், 100%. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுங்க, முடிஞ்சால் அதை விட ஜாஸ்தியாக வந்து கொடுத்துருங்க, பட் என்றைக்குமே கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. அண்ட் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறப்போ டெலிவரி டேட் ஆகட்டும், இல்லைன்னா டிசைன்ஸ் ஆகட்டும், பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ நான் வந்து 2 நாள் கழிச்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது, நான் 3 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து 2வது நாளே கொடுத்துருவேன், ஸோ 1 டே பிஃபோர். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே 3 டேஸ்ன்னு சொன்னாங்க, நான் வந்து வென்னஸ்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க டியூஸ்டே கொடுத்துட்டாங்க, இதை கூட வந்துட்டு ஒரு மெசேஜாக ஒரு இன்ஃபர்மேஷனாக அவங்க கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட பாஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னா யுவர் சார்ட்டட் அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ நீங்கள் ஃப்ளாட்ஸில் வாழ்கிறீங்க, இல்லைனா வந்து காலனிஸில் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து அப்படியே ஃபயர் மாதிரி வந்து பரவும், தேல் ஸ்ப்ரெட் இட். அதாவது நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேல் ஸ்ப்ரெட் இட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உங்களோட ப்ராடக்ட் சூப்பராக வெளியே வருதா, அவுட்புட் செம்மையாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10th and last பாயிண்ட் என்ன, நம்ம எல்லாருக்குமே நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அந்த மாதிரி மேலே போகணும் அப்படின்னா கோ டிஜிட்டல். ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது, யூடியூப் எல்லாமே. இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சல்வா கமிஸ் தைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நான் ஆப்பில் வந்து புக் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க 1/2 hour நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து இங்கே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த தையல் கடை பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது, ஆனால் எனக்கு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. பட் நான் ரெடி ஆகிட்டு இருக்கிற சமயத்தில், அதாவது வெளியே போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் டெய்லரே வந்துட்டு என் வீட்டில் அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா எனக்கு அது எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக மற்றவங்க சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன், ஐ வில் ரெஃபர். ஸோ அதை தான் வந்து எல்லாருமே வந்து செய்வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டிஜிட்டலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, நாங்கள் வீட்லேயே வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறோம், மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், திரும்ப வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு அலைச்சலே வந்து இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி தேல் சூஸ் யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற எல்லாத்தோட பிக்சர்ஸை கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. கேட்டகரைஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களா, பிளவுஸ் அப்படின்ற கேட்டகரியில் அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த பிக்சரை. நீங்கள் வந்து ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறீங்களா, லெஹங்கா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் கேட்டகரிஸ் வச்சு நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட்டுடுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வரப்போ தே கேன் சி, ஓகே இத்தனை பேர் இவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க நல்லாவும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் யூ கேன் ஈவன் கெட் டெஸ்டிமோனிஸ். நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யூ கேன் டேக் அ லைக் ஒரு 30 seconds வீடியோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறப்போ அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் எந்த பிஸ்னஸ் ஆகட்டும்ங்க ட்ரஸ்ட்டால் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறப்போ 100% கரெக்டாக கொடுங்க. ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், எதையுமே வந்துட்டு மறைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிட்டு குறைச்சிடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி கொடுத்துட்டு வேணால் நீங்கள் அதை ஜாஸ்தியாக மீட் பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஜாஸ்தியாக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துடக்கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களும் திரும்ப வருவாங்க, அவங்களால நிறையா பேரும் திரும்ப வருவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 10 steps வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, ஸ்கில் இருக்குது அண்ட் ஐ வாண்ட் டு மேக் மணி பட் எப்படின்னு தெரியலன்னா இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. நீங்கள் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு பல விஷயங்கள் வந்து இருக்கும், அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெய்லரிங் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கோர்ஸ் இஸ் கோன் பி லைவ் வெரி சூன். உங்களுக்கு 7-Z வரைக்கும் ஒரு டெய்லரிங் ஷாப் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் க்ரோ இன் லைஃப், மேக் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ நான் இந்த வீடியோவை இந்த பாயிண்ட்டில் முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை எந்த ஒரு ஸ்கில் இருந்தாலும் சரி, டெய்லரிங் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஸ்கில் இருந்தாலும் சரி, ஒரு ட்ராயிங், ஒரு பெயிண்டிங், ஒரு ஸ்கெட்சிங் எதுனாலும் ஓகே, அது எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்மளோட ஸ்கில்லை எப்படி நம்ம வித்து காசு எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்வோம், நம்ம செய்கிறதுக்கு நமக்கு காசு வந்து கிடைக்கும். வாட் எல்ஸ் டு பீ பீஸ்ஃபுல்லியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இதே 10 steps எல்லாத்துக்கும் வந்து சூட் ஆகாது, பட் டெய்லரிங்க்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகும், மற்றதுக்கு அங்கங்கே மாடிஃபிகேஷன் வந்து இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ளோரிஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.